300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரே நேரத்தில் மருத்துவ விடுப்பு எடுத்து சென்றதால் 90 விமான சேவைகள் ரத்தான விவகாரம். பிரச்சனையை உடனடியாக சரிசெய்ய ஏர் இந்தியா நிறுவனம் கொஞ்சம் கூட முயலவில்லை என தொழிலாளர் நல ஆணையம் காட்டும். இன்று மாலை 4 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு ஏர் இந்தியா எச்சரிக்கை. முன்னறிவிப்பின்றி திடீர் விடுப்பு எடுத்த 30 பணியாளர்கள் டிஸ்மிஸ். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அதிரடி நடவடிக்கை. இரண்டாவது நாளாக தொடரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான ஊழியர்களின் வேலை நிறுத்தம். சென்னையிலிருந்து கொல்கத்தா மற்றும் சிங்கப்பூர் செல்லக்கூடிய 3 விமானங்கள் ரத்து. ஏர் இந்தியா ஊழியர்களின் போராட்டம் காரணமாக திருச்சியிலிருந்து துபாய், சிங்கப்பூர் செல்லும் விமானங்கள் ரத்து. 11 உள்நாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஆந்திராவின் NTR மாவட்டத்தில் லாரியில் எடுத்து வரப்பட்ட 8 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 52,920 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியீடு. மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கு SMS மூலமாக அனுப்பப்படும். ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக 2 மகன்களிடமும் துருவி துருவி விசாரணை. அதிகாலை 2 மணி விசாரித்த தனிப்படையினர். பொய் வழக்குகள் பதிவதாக நெல்லை தேவர்குளம் போலீசாரை கண்டித்து அறவழியில் போராடியோர் மீது தடியடி நடத்தியது கடும் கண்டனத்திற்குரியது. மக்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெறுமாறும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தல். சென்னையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஆன்லைன் லிங்க் மூலம் இளைஞரிடம் சுமார் 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளம்பெண். 15 போலி ATM கார்டு, 3 செல்போன்கள், 15 வங்கி பாஸ்புக்குகளோடு கைது செய்து விசாரணை. சென்னையில் 10 சிக்னல்களில் பச்சை நிற நிழல் பந்தல்கள் அமைப்பு. கடும் வெப்பத்தில் நிற்பதிலிருந்து பயணிகளை காக்கும் வகையில் மாநகராட்சி ஏற்பாடு. விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டு கிராமத்தில் சீல் வைக்கப்பட்ட மருந்து பொருள் கழிவு சுத்திகரிப்பு ஆலை மீண்டும் இயங்கியதால் அதிர்ச்சி. ஊழியர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசாரிடம் ஒப்படைத்த மக்கள். மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பைக் திருடுவதற்காக வீட்டிற்குள் புகுந்த திருடன் மடக்கி பிடிக்க முயன்றதால் செல்போன், RCB உள்ளிட்டவற்றை விட்டுவிட்டு தப்பியோட்டம். பணி நேரத்தை தாண்டியும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வந்து வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை கடுமையாக திட்டிய உயரதிகாரிகள். கனரா மற்றும் பந்தன் வங்கிகளின் வீடியோ கால் மீட்டிங் காட்சிகளை பார்த்து பலரும் கண்டனர். சட்டர்டே சண்டே ஜோ டிக்கெட்டினே அகர் மே செக்ஷன் சே மேரா நாம் கோ யூஸ் கர் ரஹா ஹை தோ அகர் கைண்ட்லி ரெஸ்பாண்ட் நீ கியே தோ ஏக் சுலி பி டிஃபரண்ட் வோ எனிபடி எல்ஸ் வோ மேனேஜர் ஓ ஆபீசர் ஓ. அயோத்தி ராமர் கோவிலில் கேரள ஆளுநர் ஆரிஃப் கான் வழிபாடு. மண்டியிட்டு மனமுருக தரிசனம் செய்தார். Yeah.
பனிப்பொழிவு காலம் முடிந்த நிலையில் நாளை திறக்கப்படுகிறது கேதர்நாத் கோவில். சிறப்பு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு முன்னேற்பாடுகள் தீவிரம். திருமணமான இஸ்லாமியர்கள் மற்றொரு துணையுடன் லிவின் உறவில் இருப்பதற்கான உரிமையை கோர முடியாது. இஸ்லாம் மதத்தின் கோட்பாடுகளை மீறிய செயல் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். மும்பையில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட 19 வயது இளைஞர் வாந்தி வயிற்றுவலி ஏற்பட்டு பலி. கடை ஊழியர்கள் இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஐபிஎல் லீக் தொடரின் 57வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. லக்னோ அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் அமைத்து சாதனை. டிராவிட்ஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இணைந்து 30 பந்துகளில் 100 ரன்களை கடந்து அபாரம். ஐபிஎல் தொடரின் புள்ளி பட்டியலில் ஹைதராபாத் அணி முன்னேற்றம். லக்னோ அணிக்கு எதிரான அபார வெற்றியின் மூலம் 3வது இடத்தை பிடித்து அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 58வது லீக் போட்டியில் பஞ்சாபை எதிர்கொள்கிறது பெங்களூரு அணி. இன்று இரவு 7:30 மணிக்கு தரம்சாலாவில் இரு அணிகளும் பல பரீட்சை. சென்னையில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டம் டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். இந்திய ஆண்ட்ராய்டு போன் வாடிக்கையாளர்களுக்காக கூகுள் வாலெட் செயலி அறிமுகம். பொது போக்குவரத்து பயணச்சீட்டுகளை எளிதாக பெற்று பயன்படுத்த ஏற்பாடு. அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட உள்ள கேடிஎம் 990 ஆர்சிஆர் பைக்கின் புரோட்டோடைப் புகைப்படம் வெளியீடு. விரைவில் முன்பதிவு தொடங்க உள்ளதாக தகவல். கோடிநாயக்கனூர் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புனித மிக்கேல் ஆதிதூதர் ஆலய தேர் பவனி. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களின் கண்கொள்ளா காட்சி.